கிறிஸ்துக்கள் அன்பான சகோதர சகோதரிகளே, உங்கள் யாவருக்கும் ஆண்டவரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே என்னுடைய வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய நாளுக்காக தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி ஆமோஸ் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 5 வசனங்கள் 12-15 வரை. உங்கள் மீறுதல்கள் மிகுதி என்றும் உங்கள் பாவங்கள் பலத்ததென்றும் அறிவேன். நீதிமானை ஒடுக்கி பரிதானம் வாங்கி ஒளிமுக வாசலிலே ஏழைகளின் நியாயத்தை புரட்டுகிறீர்கள். ஆகையால் புத்திமான் அந்த காலத்திலே மௌனமாக இருக்க வேண்டும். அந்த காலம் தீமையான காலம். நீங்கள் பிழைக்கும்படிக்கு தீமை அல்ல நன்மையை தேடுங்கள். அப்பொழுது நீங்கள் சொல்லுகிறபடியே சேனைகளின் கர்த்தர் உங்களோடு இருப்பார். நீங்கள் தீமையை வெறுத்து நன்மையை விரும்பி ஒளிமுக வாசலில் நியாயத்தை நிலைப்படுத்துங்கள். ஒருவேளை சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் யோசேப்பிலே மீதியானவர்களுக்கு இறங்குவார். சென்ற வேத பகுதியோட தொடர்ச்சியாக இந்த வேத பகுதி வருகிறது. அங்கு கர்த்தர் சொல்லுகிறார், நீங்கள் ஒளிமுக வாசலிலே உங்களது நீங்கள் புழங்குகின்ற இடங்களிலே அநீதியும் இருக்கிறது. அங்கு ஏழைகளின் நியாயம் மறுக்கப்படுகிறது. அங்கு பரிதானம் அதாவது ஊழல் மிகுந்திருக்கிறது. அங்கு ஏழைகள் ஏமாற்றப்படுகிறார்கள் என்று சொல்லுகிறார். நீதி அல்ல அநீதியே நீங்கள் செய்கிறீர்கள் என்று சொல்லி இஸ்ரவேல் மக்களுக்கு மறுவாய்ப்பு தருகிறார். நீங்கள் நியாயத்தை செய்யுங்கள், நீதியை தேடுங்கள். நீங்கள் அப்படி நீதியை செய்தீர்கள் என்றால் ஒருவேளை கர்த்தர் அதாவது நீங்கள் தீமையை வெறுத்து நன்மையை விரும்பி ஒளிமுக வாசலிலே நியாயத்தை நிலைப்படுத்துங்கள், ஒருவேளை கர்த்தர் உங்களுக்காக இறங்குவார் என்று ஆமோஸ் தீர்க்கதரிசி சொல்லுகிறார். அசிரிய படையெடுப்பு ஒருபுறம், ஒருபுறம் நாட்டிலே தூய்மை கேடு நீதி சீர்கேடு என்ற சூழல். அசிரிய படையெடுப்பிலிருந்து தப்பிப்பதற்காக நீங்கள் பல்வேறு நாடுகளோடு பேச்சுவார்த்தை நடத்தி கொண்டு அவற்றை எப்படி ராஜதந்திர அடிப்படையிலே சந்திக்க வேண்டும் என்று நீங்கள் நினைக்கிறீர்கள். ஆனால் அதைவிட நீங்கள் செய்ய வேண்டிய மிக எளிதான ஒரு காரியம் என்னவென்றால், நீங்கள் நியாயத்தை நிலைப்படுத்துங்கள். உங்களது ஒளிமுக வாசல், உங்களது அலுவலகங்கள் இவைகளெல்லாம் நீங்கள் ஆண்டவருக்கு ஏற்ற வண்ணமாக செயல்படுங்கள். ஆண்டவர் நீதியை நீங்கள் அங்கெல்லாம் தழைக்கும்படி செய்யுங்கள். அப்படி செய்யும் பொழுது கர்த்தர் உங்களை அசிரியர்களிலிருந்து காப்பாற்றுவார் என்கின்ற செய்தியை ஆமோஸ் வந்து சொல்கிறார். ஆனால் இஸ்ரேல் மக்கள் தேடவில்லை என்பது நிதர்சனமான உண்மை. இதிலிருந்து நாம் கற்றுக்கொள்கின்ற மிக முக்கியமான காரியம் என்னவென்றால், பல்வேறு சூழல்களில் நாம் இருக்கும் பொழுது கர்த்தருடைய நீதியை மட்டும் நாம் தேட வேண்டும். நான் எந்த சூழலில் இருந்தாலும் எல்லா சூழலுக்கும் நடுவிலும் நான் கர்த்தருடைய நீதியை மட்டும் செய்வேன் என்ற உறுதிமொழி எடுக்கும் பொழுது எந்த சூழல்களிலும் எந்த நிலையிலும் எந்த போராட்டத்திற்கு நடுவிலும் எந்த பிரச்சனைகளுக்கு நடுவிலும் கர்த்தர் நம்மை காப்பாற்றுவார். கர்த்தரால் எந்த சூழலிலும் நம்மை விடுவிக்க முடியும். எனவே நம்முடைய வாழ்விலே ஒரே ஒரு கோட்பாடாக கர்த்தருக்கு பிரியமானதையும் கர்த்தருக்கு நீதியானதையும் நாம் செய்ய அழைக்கப்படுகிறோம். அப்படி செய்யும் பொழுது மற்ற எல்லா நிலைகளிலும் நம்முடைய மற்ற எல்லா சூழல்களிலும் தேவைகளிலும் எதிர்பார்ப்புகளிலும் ஜபங்களிலும் ஆண்டுடைய ஆசீர்வாதமும் ஆண்டுடைய வழிநடத்தலும் கிருபையும் இருக்கும். நான் நீதியை செய்யாமல் மற்ற எதை செய்ய தான் முற்பட்டாலும் அது ஆண்டவரை பிரியப்படுத்ததாக அமையாது. எனவே ஆண்டவர் நீங்கள் வாழும் இடங்களிலெல்லாம் நீங்கள் இருக்கும் இடமெல்லாம் நீதி இருக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கிறேன். நாம் அப்படிப்பட்ட நீதியை செய்பவர்களாக நம்மை சுற்றி ஆண்டு நீதியை எப்பொழுதும் வழிந்தோடுகிற வண்ணமாக இருக்க நாம் வாழ அழைக்கப்படுகிறோம். ஆண்டவர் தாமே அந்த கிருபையை நமக்கு தருவாராக. ஆமென். ஜெபிப்போம். ஆண்டவரே, வாழும் இடங்களிலே நாங்கள் இருக்கும் இடங்களிலே ஆண்டவர் எல்லா சூழல்களிலும் நாங்கள் நீதியை செய்பவர்களாக நீதியை வெளிக்காட்டுபவர்களாக இருக்க கிருபித்தார். அசிரிய படையெடுப்பை கண்டு பயந்த இஸ்ரவேல் மக்கள் நீதியை செய்ய முற்படவில்லை. செய்யுங்கள், ஒருவேளை கர்த்தர் உங்களுக்கு இறங்குவார் என்று அங்கு ஆமோஸ் கர்த்தனுடைய இரக்கத்தை சொல்லுகிறார். ஆனாலும் மக்கள் தயாராக இல்லை. ஆண்டவரே, இரக்கத்தின் நாட்களில் நாங்கள் இருக்கிறோம். கர்த்தர் ஆண்டவரே, எங்களுக்காக நீர் நீண்ட இரக்கத்தோடும் பொறுமையோடும் இருக்கிறீர் சுவாமி. அதை பயன்படுத்திக் கொள்ள எங்களுக்கு அறிவித்தார். அன்பின் ஆண்டவர் இயேசுவின் ஜெபங்களும் நல்ல பிதாவே. ஆமென்.